அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏன்னா டைட்டில் பார்த்த உடனே எதிர்கட்சி தலைவர் சீமானான்னு கேட்டுக்கிறீங்க, இது என்ன புது கலாட்டா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி திமுக, அடுத்த 4 வருடங்களுக்கு அவங்க தான் ஆளுங்கட்சி, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் எதிர்கட்சி யார் அப்படின்றதுக்கு பயங்கர போட்டி நடக்குதுங்க. பட் சட்டப்படி பார்த்திங்கன்னா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் எதிர்கட்சி அப்படின்றது டெக்னிக்கலாக இருந்தாலும் உண்மையான எதிர்கட்சி யார், இதுதான் இப்போ வந்து போட்டியே. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கருத்து சொல்லியிருந்தோம், அது நிறைய பேர் நம்மளை போட்டு கீழே கீழ்ச்சிருந்தாங்க, என்ன இது மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. பாஜகவுடைய நோக்கமே முதல்ல இந்த 2வது இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் முதல் இடம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும், சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எடுத்த உடனே முதல் இடம் அப்படி கிடையாதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். இப்போ அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்கிற மாற்றங்கள் அதை தான் காமிக்குதுங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சில கட்சிகள் அவங்களுடைய போக்கை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒன்று தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம். முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஊழலை பற்றி பேசுறதுக்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்ட். இப்போ நீச்சலை பற்றி நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே நீச்சல் கடப்பாறை நீச்சல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கடப்பாறையை நீங்கள் ஒரு ஓடுற தண்ணியில் இல்லை கிணத்துல போட்டு பாருங்கள், அது எப்படி நீந்ததோ அந்த மாதிரி தான் என்னுடைய நீச்சல், இதுதான் கடப்பாறை நீச்சல். அப்போது நீச்சலே தெரியாதவன் நீச்சலை பற்றி பேசினா தப்பு தானே? அப்போ ஊழலை பற்றி தெரியாதவங்க ஊழலை பற்றி பேசலாமா? இப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் அவர் ஊழல்னு அவர் மேலே என்னத்தை சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணார், கபால்னு அடிச்சார். அது என்னது, ரஃபேலா ஏதோ சொன்னார், ரஃபேல். அது அவர் சொன்னது எனக்கு சரியாக காதில் ஊழல், ரஃபேல்ன்ற மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அது வாங்கினதில் ஊழல் இல்லையா? கோப்புகளையே காணவில்லை. ஓ, ஃபான்றது வடமொழி எடுத்துன்றதுனால அது மாதிரி சொல்லியிருப்பாரோ தெரியல. அந்த கோப்புகளையே காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கோப்புகளை பாதுகாக்க முடியாத நீங்களாம் என்ன பாதுகாக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது நீதிமன்றத்திலேயே வந்து முடிவாயிடுச்சு, இந்த ரஃபேல் டீலில் எந்த விதமான ஊழலும் இல்லை அப்படின்னு. அது சரி, நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் அவங்க பாட்டு கொடுப்பாங்க, நாங்கள் தானே டிசைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானே இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சரி, அப்போ அதில் ஊழல் அப்படின்னா, இன்றைக்கி அவர் வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து கேட்குறாரு, என்ன திமுக அரசு மேலே இப்போ ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அப்போது அதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கத்தில் இருந்த ஊழலை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. நான் தான் எதிர்கட்சின்னு வேறு சொல்லிக்கிறாரு, அப்போ அவரே வந்து இந்த ஊழலை பற்றிலாம் பேசலாமே. ஏன் இப்போ ஆட்சியில் இருந்தால் தான் அவங்களுடைய ஊழலை பற்றி பேசணும், ஏதாவது சட்டமா என்ன? ஆட்சியை விட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து அவங்ககிட்ட பதவி இல்லை. தோ இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இது இதிலலாம் ஊழல் இருக்குது, தோ இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் எடுங்க சொல்லலாம்ல. அதே நீ அண்ணாமலையை பார்த்து கேட்குறீங்க ஊழலை பற்றி பேசலன்னு, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குதே, நீங்கள் பேசினா அது ரைட்டு விடுங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. அடுத்தது இந்த நிரவ் மோடி, மெகுல் சோஸ்கி இந்த விஷயத்தை எடுத்துக்கினாரு. அவங்க வந்து இவ்வளோ கொடுத்துட்டு தான் போனோன்னு சொன்னாங்களே அப்படின்னு என்ன ஆதாரம் இருக்குது? யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அதை வச்சு அது ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அண்ணன் சீமான் அவர்களே, இந்த விசயலட்சுமி அப்படின்றவங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட புகார் சொல்லினுக்கிறாங்க. உங்கள் பாணியிலேயே சொல்கிறதா இருந்தால் இந்த காணொளிகள்லாம் வேற வெளியிட்டு இருக்கிறார்கள், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஏதோ ஒரு வீட்டில் தங்கியிருந்து வாடகை கொடுக்காமல் பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னு கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பேப்பரில் நாங்கள் படிச்சிருக்கோம், கோர்ட்டிலேயே தீர்ப்பு வந்துருக்குது, இப்போது அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏமாத்திட்டு ஓடினவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அதை வச்சுக்கணும் உடனே ஊழல்னு சொல்லுவீங்களா நீங்கள்? சரி, அப்போ அவ்வளோ நம்பிக்கை இருந்ததுன்னா இதில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் தம்பிகள் உலகம் முழுக்க இருக்காங்கல்ல. அப்போ யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி, அப்போ அந்த நிரவ் மோடி, அந்த மெகுல் சோஸ்கி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் இல்லை, ஒரு தகவலாவது வாங்குங்க. இன்ன தேதியில் இவ்வளோ பணம் கொடுத்தோம், இந்த இடத்துல கொடுத்தோம், இன்னாரு கொடுத்தோம், ஏதாவது ஒரு எவிடன்ஸை வாங்கிடுவாங்க. அதை வச்சு நான் பாருங்கள் அந்த மோடி அப்படின்ற ஒரு முகத்தறையை கிழித்து விடுகிறேன் செய்யலாம்ல. சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு இதையே சொல்லிருக்கிறீங்க. அப்போ எதிர்த்தரப்புலேருந்து நம்ம மாண்புமிகு எம்பி ஜோதிமணி அவர்களாக தான் சொன்னாங்க, விஜயலட்சுமி இவ்வளோ புகார் கொடுத்துருக்கிறாங்களே,
அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து என்னென்னவோ இவரும் பதில் சொல்லி மழுப்பினாருங்க. ஆனால் மாண்புமிகு எம்பி அவர்கள் சரியாக பிடிச்சாங்க பாயிண்ட்டை. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கேம் ஆடுறீங்களோ அந்த மாதிரி தானே எல்லாருமே ஆடுவாங்க. அவங்கள மட்டும் நீங்கள் தப்பு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அடுத்தது, இது ஒரு முக்கியமான விஷயங்க. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து உலக நாயகன், அவரை வந்து நான் சீரியஸ் பொலிட்டிஷியன் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் பாருங்கள், அந்த விக்ரம் படம் திரையிட்ட இடமெல்லாம் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக இருக்கார். ஆனால் இந்த திரைப்படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வி ஹாவ் டு டேக் இட் வித் நாட் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் பட் வித் அ டென் ஆஃப் சால்ட்னு தான் சொல்லணும். எதை நம்புறதுனே ஒன்றும் புரியல. சரி, இருக்கட்டும், அது மாபெரும் வெற்றினை கூட வச்சுப்போம். ஆனால் அந்த சினிமாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அண்ணன் அவர்கள் அரசியலுக்கு கொடுக்கறதில்ல. இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாமோ, இல்லை வந்து பி டீம் ஆயிட்டாரா, இல்லை ஃப்ரான்ச்சைசி மாடலில் நடத்தி நிற்கிறாரா அப்படின்லாம் நிறைய கேள்வி வருது. பட் அதை விட முக்கியமாக நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அண்ணன் சீமான் அவர்களை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சி இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார். நம்ம சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் நிஜமாகவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்குது. அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பாமகவை விடவும் காங்கிரஸ் கட்சியை விடவும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற தேமுதிகவை விடவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், சார் அவங்களெல்லாம் ஓட் பேங்கான்னு கேட்குறீங்களா, இருங்க ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறாங்க, அதனால் அவங்களையும் நம்ம சொல்லி ஆகணும். அவங்களெல்லாம் விட அண்ணன் சீமான் அவர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறார் சதவீத அடிப்படையில். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன், சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா கவர்ச்சியால் அவர் பின்னாடி வராங்க அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி வந்து கமல்ஹாசன் அவர்கள் பின்னாடி போனவங்க சினிமா கவர்ச்சின்னு சொல்லலாம், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி போனவங்களும் சினிமா கவர்ச்சின்னு சொல்லலாம், மொத்தமும் கிடையாது, ஆனால் ஒரு பெரும்பாரியான சதவீதம் இதை எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் பின்னாடி போகிற தம்பிகள் சினிமா கவர்ச்சின்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அதில் பல பேர் வந்து அவருடைய திரைப்படங்களை பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சினிமாவில் நடித்தார், என்ன டைரக்ட் பண்ணார் அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சு, அவர் பேச்சில் சப்ஸ்டன்ஸ் இருக்குதா கன்சிஸ்டன்சி இருக்குதா அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இளைஞர்களை கவரக்கூடிய அளவில் அவர் பேசுகிறாருங்க. ஆனால் இந்த திறமையை அவர் சரியாக பயன்படுத்துகிறாரா, இதுதான் கேள்வி. முன்னுக்கு பின் முரணா நிறைய தடவை அவர் பேசிட்டு இருக்காருங்க. இந்த கொள்கை அப்படின்றதுல வந்து ஸ்டப்பானா இருக்கிறத பத்தி அவருக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை போலுக்குது. அப்பப்போ ஒரு கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டியது, அந்தந்த நேரத்துக்கு எதையாவது பேச வேண்டியது. அன்றைக்கி ஒரு வாதத்தில் கூட கேட்டாங்க, பெரியாரை வந்து போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, திடீர்னு பார்த்தா பெரியாரை வந்து நீங்கள் தூட்டிருக்கிறீர்கள், என்ன அது மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னு. சரி, அதை விடுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதம் கொடுக்குறவங்க தீவிரவாதி அப்படின்னாரு முருகனை ஒரு மீட்டிங்கில். அந்த வீடியோவும் இருக்குது. திடீர்னு முருகன் என் முப்பாட்டன் அப்படின்றாரு. இப்போ என்னடானா திடீர்னு கிருஷ்ணன், அதை வந்து மாயோன் அப்படின்றாரு. மாயோன் வந்து என்னுடைய பாட்டன், நான் வந்து அவருடைய பேரன். ஆமாம், பாட்டன்னா பேரன் தானே இருக்கணும். நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்றார். அவதாரம்லாம் இனிமேல் நீங்கள் எடுத்தால் சரி வராது. அது எடுத்து ஏற்கனவே நாசர் நடிச்சிருக்காரு, அருமையான படம். இளையராஜா அவர்களுடைய பாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அவதாரம் எடுப்பீங்கன்னா யாரும் நம்ப முடியாது. சரி, கிருஷ்ணன் அவனுடைய பாட்டன் பேரன் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்களே, கிருஷ்ணனை ஈவ்டிசிங்கில் போடணும்னு ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரலையா? என்ன அநியாயங்க இது? பேரன்னு சொல்லும்போது உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லும்போது கோபம் வரணுமா வரக்கூடாதா? வரலன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொருத்தரா தாத்தான்னு சொல்லிப்பீங்க நீங்கள். இந்த இன்கன்சிஸ்டன்சி, முரண்பாடுகள், இதுதான் வந்து சீமான் அவர்களை ஒரு நான் சீரியஸ் பொலிட்டீஷியனாக ஆக்குதுங்க. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்து இன்னும் பெருசாக வளர்க்கணும், தனித்து நின்று, இது வரைக்கும் தனித்தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரே தடவை அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படி இப்படிலாம் சொன்னார். இன்னைக்கு அதை பற்றி கேட்டாலும் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவார், அது ஒரு பக்கம். ஆனால் பெரும்பாலும் அவங்க தனித்து தான் நிற்கிறார்கள், எல்லா தொகுதியிலும் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்பிரிட்டை நம்ம பாராட்டணும். ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அவங்க வாங்குற அந்த 6% 7% அந்த ஓட்டுன்றது வந்து அப்படியே தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குதுங்க. கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சில பகுதிகளில் இல்லை. இப்போ பாமகவுடைய ஓட்டு ஒரு 3.5% வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதனால் அவங்களோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக கிடைக்குதுங்க. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அள்ளி தெளித்தது மாதிரி மாநிலம் முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ 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 அப்படின்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பெரிய கூட்டணியில் சேர்ந்தால் மட்டும்தான்
அவருக்கு மட்டுமல்ல அந்த சேருகிற கூட்டணிக்கும் ஒரு வேல்யூ இருக்குமே தவிர, மற்றபடி சின்ன சின்ன கட்சிகளையோ இல்லை தனியாக நின்றாலோ இவங்க வந்து அந்த கிரிட்டிக்கல் மாஸை ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதை விட முக்கியம், அடுத்து வருகின்ற தேர்தல்களில் நிச்சயமாக வந்து சீமான் அவர்கள் இந்த வளர்ச்சின்றது அப்படி கொஞ்சம் மினிமாக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அதை அவர் புரிஞ்சுக்கின மாதிரி தெரியல. அகெயின், அவர் வந்து ஒரு நான் சீரியஸ் கண்டெண்டராக தான் நாம் பார்க்குறோம். அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது பேசுகிறாரு, கொள்கைன்னு உறுதியாக எதுவும் கிடையாது. இதில் இவருக்கும் வைகோவுக்கும் வேற நடுவில் ஒரு போட்டி. இவர் வந்து நான் பிரபாகரன் அவர்களை பார்த்தேன், அவரோட சாப்பிட்டேன், பின்னாடி ஒத்துருந்து இதெல்லாம் என்னென்ன சாப்பிட்றேன், இதை எத்தனை தடவை சாப்பிட்றேன், கூட்டு எத்தனை தடவை, இதெல்லாம் கணக்கு எழுதியிருந்தார், ஆமகரி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாரு வைகோ அவர்கள். பிரபாகரன் இவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு என்னதாக இருந்தாலும் அவர் ரொம்ப நாளாக ஈழம் ஈழம் சொல்லியிருந்தவர், இப்போ திடீர்னு ஒத்துரு வந்தால் அவருக்கு ஓம் வருமா வராதா, அவங்க ரெண்டு பேர்களும் வேறு ஒரு போட்டி. ஆனால் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் இவர் எதுக்கு குறுக்க ஓடணும், இதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும், இந்த ரெட் ஜெயண்ட் அதை எப்படி சொல்லுவார், செவ்வரக்கன்னு சொல்லுவாரா? ஆனால் அப்படி சொல்லலை. இது மாதிரி உதயநிதி அவர்கள் நிறுவனம் இந்த படத்தெல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுனால திரைத்துறையில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட், யாராவது கேட்டாங்களா இப்போ? இல்லை சினிஃபீல்ட்லேருந்து வந்து நாங்கள் எல்லாமே ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டால் மாதிரியும் இவர் சொன்ன மாதிரியும் சம்மந்தம் இல்லாமல் தானாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னோடனே இவர் குறுக்கில் வந்து நீங்கள் எப்படி ஊழலை பற்றி பேசலாம், அவங்களுக்கு என்ன அருகதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன இப்போ திமுக பக்கம் இவர் காத்து வீசுகிறதா, சந்தேகம் வருதா இல்லையா? அப்போது அவருடைய தம்பிகளே இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், அவருடைய கட்சியில் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருந்தவங்க திமுக பக்கம் போகவே மாட்டோம் அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கி திமுக பக்கம் போயிருக்காங்க, ஒரு சிலர் அதிமுக பக்கம் போயிருக்காங்க. அப்போது இவர் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்ன, இவர் அடிக்கிற அந்தர் பட்டி, நம்ம வழக்கமாக பாமகவை சொல்லுவோம், பாருங்கள் திடீர்னு இங்கே கூட்டணியில் இருப்பாங்க, திடீர்னு அங்கே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவர் இந்த மாதிரி ஆதரவுன்றது இப்படி தான் இருக்குது. யாருக்கு எப்போ ஆதரவு கொடுக்குறாரு, இல்லை நிஜமாகவே ஆதரவு கொடுக்குறாரா இப்படி சொல்லிட்டு கூடவே வந்து திமுகவை எதிர்த்து ஒரு குரலும் கொடுத்து நிற்கிறாரு. அது தோழமை சுட்டு மாதிரியும் தெரியல, எப்படியும் தெரியல. இப்படி எல்லாரையும் போட்டு குழப்பிங்கன்னு இருந்தால் ரைட்டு, அது கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் பல பேர் பாதியிலேயே படத்தை விட்டு எழுந்து போகிறாங்களே, அந்த மாதிரி நிலைமை தான் ஆகும் தம்பிகளுக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். சரி, இதே தமிழ்நாட்டில் எத்தனை இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறதை இவர் பார்த்துருக்காரு, அப்போல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிருஷ்ணனோட பேரன் சொல்லிக்கிறாரு கிருஷ்ணரை பற்றியும், அதே மாதிரி கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரமான ராமனை பற்றி இழிவுபடுத்தி பேசும்போதெல்லாம் இவர் எங்கே போனார், குரல் கொடுக்கல. இப்போது சமீபத்தில் அந்த நடராஜரை இழிவுபடுத்தி பேசினது பெரிய விஷயமாக ஓடின்றது, வாயே துறகலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் கிருஷ்ணனோட பேரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாருக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, இந்த சந்தேகம் வருதா இல்லையா? இந்த செலக்டிவ் பொங்கல் எதுக்காக, இந்த செலக்டிவ் பொங்கல் அண்ட் இந்த செலக்டிவ் பொங்கலும் திமுக ஆதரவாக தான் தெரியுதே தவிர நிஜமாகவே கட்சியை வழங்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்க மாதிரிலாம் தெரியல. உண்மையில் சொல்லப்போனால் சீமான் அவர்கள் மீது எனக்கு வந்து ஒரு நிறையவே மதிப்பு இருக்குங்க. ஏன்னா சரியான பேச்சாற்றல் கொண்டவர், இளைஞர்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடியவர். ஆனால் எல்லாம் விழலுக்கிறத நீரா தப்பாக போயின்னுக்குது. இவரை நம்பி கட்சியில் வந்த பல பேர் இன்னைக்கு வேற வேற கட்சிகளுக்கு போயிட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நல்ல திறமை வாய்ந்த பேச்சாளர்கள், காரணம் என்ன? ஆனாலும் அவருக்கு வந்து தம்பிகளுடைய ஆதரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நம்பி வந்த தம்பியை ஏமாத்தலாமா, வைகோ அவர்கள் பண்ண மாதிரி இவர் பண்ணலாமா, இதுக்கு பதில் சொல்லுங்க நண்பர்களே. எதிர்கட்சி நாங்கள் தான் ரைட்டு, எல்லாரும் வந்து நாங்கள் எதிர்கட்சி அடுத்தது ஆளுங்கட்சி அப்படின்னு கனவு காணுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அதுக்கு உருப்படியாக என்ன பண்ணார், இந்த மாதிரி ரெட் ஜெயண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது தான் எதிர்கட்சியோட வேலையா? ஆளுங்கட்சி மீது ஊழல் புகார் சொன்னால் நீ ஏன் அப்போ பேசலை, நீ ஏன் இப்போ பேசலை அப்படின்னு வந்து கேட்கறது தான் எதிர்கட்சி இலக்கணமா? நீங்கள் பேசுங்கன்றேன் நான், அதிமுக ஊழலை பற்றி கூட இப்போ பேசுங்க. திமுக தான் ஆளுங்கட்சி இருந்தாலும் அதிமுக ஊழலை பற்றி இப்போ பேசுங்க. யார் வேணான்னா சும்மா போகிற போக்கில் வந்து கோர்ட்டில் குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையும் யாரோ எங்கேயோ போகிற போக்கில் சொன்ன விஷயங்களை வச்சு பற்றியா ஊழல் வந்துச்சுப்பாரு அப்படின்னு நீங்கள் பேசும்போது அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு, பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அண்ணன் சீமான் அவர்களே? ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது நண்பர்களே, சீமான் அவர்கள் நிஜமாகவே திறமைசாலி, நல்ல பேச்சாற்றல் வாய்ந்தவர். ஆனால் அந்த திறமையை
அவருக்கு பின்னாடி இருக்க தம்பிகள் பட்டாளத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் வேறு மாதிரி ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்ருக்காரா அப்படின்றதும் நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நல்ல பேச்சாற்றல் மிகுந்த திறமையான தம்பிகளெல்லாம் வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்கன்றதை பார்க்குறோம். இன்னும் அவரை நம்பி இருக்கின்ற தம்பிகள் அவரை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த மாதிரி அவர் எதுவும் நடந்துக்கக்கூடாது. சரி, என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். வணக்கம்.